வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது மிதவை என்று அழைக்கப்படுகிற ஒரு நாவல். அந்த நாவலை எழுதியவர் எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்கள். திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் தமிழகத்தின் தென்பகுதியில் பிறந்து மும்பையில் பல காலம் வாழ்ந்து தற்போது கோவையில் வசித்து கொண்டிருக்கிறார். அவர் பல சிறுகதைகளும் சில நாவல்களும் கட்டுரை தொகுப்புகளும் வெளியிட்டிருக்கார். இவருடைய ஒரு கதையை எடுத்து தங்கர் பச்சான் அவர்கள் சொல்ல மறந்த கதை அப்படின்னு சொல்லி திரைப்படமாக எடுத்தார். வாசிப்போம் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒவ்வொரு வருடமும் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தை பலரையும் படிக்க சொல்லி அதன் மூலமாக பல கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை நூலகத்தில் ஏற்பாடு செய்யுது. அது மாதிரி ஒரு வருடத்தில் இந்த மிதவை புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பலவராலும் படிக்கப்பட்டு அங்கே கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பை கொண்டது இந்த மிதவை. இது எதை பற்றி பேசுதுன்னா, புலம்பெயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. பர்டிகுலராக சொல்லணுமா, பொருள் வழி புலம்பெயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த நாவல் பேசுது. கோவலன் கண்ணகி காலத்திலேருந்து பொருள் வழி புலம்பெயர்தல் தமிழகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து இன்னி வரைக்கும் பொருள் வழி புலம்பெயர்தல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நாவலோட நாயகன் சண்முகம் என்பவர். சண்முகம் யாருனாக்க, 60களின் கடைசியிலையும் 70களின் ஆரம்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அந்த இளைஞன் புலம்பெயர்தலுக்கு எப்படி தள்ளப்படுறான், புலம்பெயர்தலில் எப்படி எதிர்நோக்கிறான், அதனால் உள்ள சாதக பாதகங்கள், இதை பற்றி பேசக்கூடியது தான் இந்த நாவல். சுவாரஸ்யமான எழுத்து நடை கொண்ட நாவல். சமூக மாற்றங்களுக்கு காமன் மேனாக எப்படி எதிர்வினை புரியணும் அப்படிங்கிறத விளக்குகிறது இந்த நாவல். அந்த மூலமாக நம்ம ஒரு காமன் மேன் 60-70களில் எப்படி ஒரு விஷயத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இந்த நாவலில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பெருநகரத்துக்கு வரும்பொழுது வெள்ளேந்தியான அந்த இளைஞன் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான், என்ன மாதிரியான அவமானங்களை எதிர்கொள்கிறான், அதை வந்து அவன் எப்படி எதிர்கொண்டு எதிர்வினையாற்றுறான் அப்படின்னு சிறப்பாக சொல்லுது. ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கு போகக்கூடாது, நாம் வந்து மும்பையிலே வாழ்ந்துடணும், வேலை கிடைக்கலனாலும் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வைராகியம் நிறைந்த ஒரு சண்முகமும், அதே சமயம் வீடு கிடைக்காம இரவு நேரத்தில் தெருவில் நிற்கிற சமயமும், ஐயர் வீட்டில் ஐயருக்கு சமமாக உட்காந்து உணவருந்தக்கூடிய ஒரு சூழலும் அவனை ஒரு வேறு மாதிரியான மனிதனை மாற்றுது. புலம்பெயர்வில் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி அழுது வடிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் அதில் உள்ள சாதகங்களையும் சொல்கிறாரு நாஞ்சில் நாடன். அந்த விதத்தில் இது ஒரு பேலன்ஸ்டான விஷயமாக தான் படுது. கதை சண்முகத்தை பற்றி இருந்தாலும் சண்முகம் நேராக நம்மக்கிட்ட பேசாமல் ஒரு தேர்ட் பர்சனாக நமக்கு தெரிகிறான். பெருநகரத்துக்கு வரும்போது அதை பற்றிய பிரமிப்பான கற்பனைகள் மனசுக்குள்ளே இருக்கும் பொழுது, அது நேராக வரும்பொழுது தூரத்து பச்சை கண்ணு கழகுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடுது. அதை வந்து அவன் எப்படி எதிர்கொள்கிறாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாவலில் வந்து முதல் 2-3 பக்கத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னாக்க, இவர் யூஸ் பண்ணுற நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கு நம்மளுக்கு பிடிபட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2-3 பக்கம் தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறமாக கதையோட சுவாரஸ்யமும் அதோட ஒன்றும் பொழுது நம்ம கண்டிப்பாக அந்த நாஞ்சில் வழக்கு ஒரு உறுத்தலாக இல்லாமல் இயல்பாக அதை கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு சிறிய நாவலாக இருந்தாலும் ஒரு நல்ல நாவல் அப்படிங்கிற விதத்தில் இதை கண்டிப்பாக நம்ம படித்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.